இந்திய அரசாங்கத்தை நாங்கள் பகித்து கொண்டதன் ஊடாக அதாவது ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையின் ஊடாகத்தான் இந்த போராட்டம் உண்மையிலே மலங்கடிக்கப்பட்டது அது இப்போ கருணாமன் வானொன்றால் இல்லாட்டி அங்கே யுத்தத்தை செய்யறதுக்கு அவ்வளோ பேர் இல்லையா அங்கே அல்ல ஒரு தளபதி இல்லையா அங்கே தலைமை இருக்கு இல்லையா அதனால் அந்த யுத்தத்தை நான் முடிக்கொண்டு கொண்டு விரும்பினேன்டா இந்த இது வந்து வெல்லப்பட முடியாத யுத்தம் ஏண்டா இந்த காணமாக்கப்பட்டவர்ன்றது இல்லை இது ஒரு கண் துடைப்புக்காக இந்த புலம்பெய்ந்த நாடுகளில் வாழ்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கு புலி என்றதும் அங்கே காட்சி கலெக்ட் பண்ணுறதும் இப்படியான தமிழ் தேசிய கூட்டணிப்பை பொறுத்தவரை காலகாலமாக தமிழ் மக்களை மாற்றி கொண்டு வருகின்ற கட்சியாகத்தான் அது மாற்றமடைந்திருக்கின்றது நேர்களுநவிற்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய தினம் எம்முடன் இணைந்து கொள்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதியும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் வணக்கம் ஐயா வணக்கம் மறுநோரளி எதிர்வரும் பதினாறாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது நீங்கள் யாருக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றீர்கள் நாங்கள் வெளிப்படையாக அதாவது எங்களுடைய கட்சி அதாவது தமிழராக்கிய சுதந்திர முன்னணி என்கிற கட்சி நாங்கள் வெளிப்படையாக ஒரு உடம்படிக்கையை கைச்சாத்திருக்கின்றோம் அதாவது பொதுஜன பெருமணனுங்கிற கட்சியுடன் அதன் காரணமாக நாங்கள் ஜனாதிபதி பால் கோடாபே ராஜபக்ஷ அவர்களை தான் முற்றுமுழுதாக ஆதரித்து தற்பொழுது தமிழ் மக்களிடையே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கின்றோம் நிச்சயமாக தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இந்த தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ஷவிற்கு நீங்கள் ஆதரவு வழங்குவதற்கான காரணம் என்ன ஆமாம் பல காரணங்கள் இருக்கின்றது அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் முதலாவது பிரச்சனை எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு அதாவது கடந்த சித்திரை மாதம் இருபத்தோராந்தேதி இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் இலங்கையிலேயே பாரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது இதிலே பல பிரதேசங்கள் குண்டு வடித்தாலும் பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்கள் தான் கொல்லப்பட்டார்கள் தேவாலயங்கள்லேயே அதனூடாக பாரிய ஒரு அச்சுறுத்தலை நாங்கள் தற்பொழுது நோக்கி இருக்கின்றோம் முக்கியமாக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் கோட்டாபய ராஜபக்சவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை முதலாவது பிரச்சனையாக பார்க்கின்றோம் இரண்டாவது அவர் பார்க்க போனால் பொருளாதார பிரச்சனை இன்று இந்த புதிய அரசாங்கம் நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு வந்து இன்று ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த தேர்தலிலே அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் எதுவித பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்படவில்லை எல்லாம் பரும் பாரிய பிரச்சனைக்குள் இன்று தள்ளப்பட்டிருந்தார் வர்த்தகர்கள் இன்று பின்தங்கிய இருக்கின்றார்கள் மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனை பாரிய பிரச்சனையாக உருவடுத்தியிருக்கின்றது இதன் நிமித்தமாக பல குடும்ப தலைவர்கள் தற்கொலை கூட பெரும்பாலாக பண்ணியிருக்கின்றார்கள் வடகிழக்கில் அவை அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் பொருளாதார பிரச்சனையில் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த நாட்டினுடைய தமிழர்களுடைய உரிமை பிரச்சனை அதாவது இந்த அரசியல் சீர்திருத்தம் நூறு நாளைக்குள் நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் அரசியல் ஜாப்பை மாற்றுவோம் என்றெல்லாம் அன்று தமிழ் தேசிய கட்டமைப்பு வாக்குறுதி அளித்து ஏமாற்றினார்கள் எதுவித மாற்றமும் இடம்பெறவில்லை ஆகவே வடகிழக்கிலே இருக்கின்ற இனப்பிரச்சனைகள் ஆக்கப்பூர்வமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் அதை தீர்க்கக்கூடிய தலைவர்களாக இருப்பவர்கள் உண்மையிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சரி அவரின் சகோதரர் தற்பொழுது போட்டியிருக்கின்றார் கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்களின் ஊடாகத்தான் ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இனத்துவ செமற்ற நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே ஒரே தலைமைத்துவம் என்று மைந்த சரப்பின்தான் இருக்கின்றது இதை கருத்தில் கொண்டு இன்று தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இதை அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் கோடாபே ராஜபக்ஷவிற்கு ஆதரவு வழங்குவதற்கான காரணங்களை கூறியிருந்தீர்கள் நீங்கள் நாள் ஒரு போராளி விடுதலை புலிகள் இயக்கத்தின் தளபதியாக இருந்தீர்கள் நீங்கள் தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகள் பல முன்வைத்து தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தீர்கள் இந்த போராட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் தற்போது போட்டியிடுகின்ற கோட்டாபே ராஜபக்சவினால் தமிழ் மக்களுக்கு நிறைவேற்றப்படுமா பொதுவாக உங்களுக்கு தெரியும் அதாவது நாங்கள் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட முப்பது வருட போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் அதனூடாக ஒரு வடகிழக்கு இணைந்த தனி நாட்டை தான் அன்று கோரியிருந்தோம் அவை அந்த தனிநாட்டு கோரிக்கை என்பது உண்மையிலே அது ஒரு காலங்கலந்த விடயமாக மாற்றமடைந்து விட்டது என்றால் அது போராட்டங்கள்லேயே நடந்த தவறுகள் தான் அதுக்கு முக்கிய காரணம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இந்திய அரசாங்கத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டதின் ஊடாக அதாவது ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையின் ஊடாகத்தான் இந்த போராட்டம் உண்மையிலே மலங்கடிக்கப்பட்டது அல்லது இந்திய அரசாங்கம் புற்றுமுழு ஆதரவை அன்று தந்திருந்தது அந்த எழுந்த மாத்திரத்தில் எங்களுடைய தலைமைப்படங்கள் விட்ட தவறுகளால் என்று அது ஒரு எதிரி நாடாக மாற்றமடைந்த பிற்பாடு இந்த போராட்டம் உண்மையிலே வெல்லப்பட முடியாத போராட்டம் மாற்றமடைந்தது ஆகவே தற்போது உள்ள சூழலில் மீண்டும் ஒரு தனிநாட்டு கோரிக்கையோ அல்லது தனிநாட்டுக்கு சமமான கோரிக்கைகளோ முன்வைப்பது என்பது அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இது இலங்கை என்பது ஒரு ஒருமித்த நாட்டுக்குள் ஒரு அதிகாரப்பகர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தற்பொழுது கதைத்து கொண்டு வருகின்றோம் அவை இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லை என்று நாங்கள் கூற முடியாது என்றால் வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இணைந்து அந்த பலத்தை காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அரசு தரப்பு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் போன்ற விடயங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயமாக இருக்கின்றது அவை இன்று என்றால் வடகிழக்கு பிரதேசப் பிறகு குறுகிய நிலப்பரப்புகள் தான் இருக்கின்றது அது அதனால் அந்த நிலப்பரப்புகள் இன்று பல தரப்பாலும் சூறையாடப்படுகின்ற பொழுது அங்கு உண்மையிலே அந்த எதிர்கால சந்ததிக்கு ஒரு கேள்விக்குரிய நிலை ஏற்பட்டுகின்றது நிலம் சம்பந்தமாக அவை அந்த அதிகாரங்கள் இன்று உண்மையிலே இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு தனித்துவமான பொருளாதார கொள்கைகள் அதே போன்று மான சபைகளுக்கான தனித்துவ வரி முறைகள் எல்லாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரையில் அதே ஒரு குவாசி ஃபெடரல்னு சொல்லுவாங்க அந்த மாநில சுயாட்சியை அது வந்து ஒரு ஃபெடரலும் இல்லை ஃபெடரலுக்கு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் ஆனால் ஃபெடரல் சாதாரண மாகாணங்களை விட கூடிய அதிகாரம் அங்கே அந்த அந்த மாதிரியான ஒரு அதிகாரப்பார்வு இருக்கின்ற பொழுது நாட்டிலே பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தமிழர்கள் மாத்திரமில்லை சிங்கள மாகாணங்களுக்கு தான் எல்லாருக்கும் அந்த இதுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவ இதுபோன்று பல விடயங்களை முன்வைத்து நாங்கள் நாங்களும் இன்று காய்ச்சாத்திட்டு பல அரசியல் கட்சிகள் முன் வந்திருக்கின்றது அவை வெற்றி அடைகின்ற பொழுதோ இவற்றை நாங்கள் ஆணித்தரமாக அவர்களிடம் கேட்போம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள குறிப்பாக இந்தியாவின் தலையீடு தொடர்பில் கூறியிருந்தீர்கள் இந்த தேர்தலில் இந்தியாவின் தலையீடு எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் ஆம் தற்பொழுது இந்தியா இந்த தேர்தலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது என்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பிராந்திய வல்லாதிக்கம் என்பதில் இன்று பல சந்தேகங்களும் இந்தியாவுக்கு இருக்கின்றது என்றால் கடந்த காலத்திலே இன்று நேரடியாக வந்து உதவி செய்தவர்கள் சைனா போன்ற அரசாங்கங்கள் சைனா ரஷ்யா போன்ற அரசாங்கங்கள் வந்து இன்று பாரிய ஆவிரி திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது இந்தியாவுக்கு உண்மையிலே ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கின்றதுதான் இல்லை என்று கூற முடியாது ஆனால் தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் உண்மையிலே ஜனாதிபதி மஹிந்தா ராஜபக்ஷ அவர்களை தற்பொழுது இருக்கின்ற பிரதம மந்திரி மோடி அவர்கள் உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார் ஏனென்றால் பிராந்தியத்திலே நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச என்று ஒரு தெளிவாக இருந்தவர் அந்த காலகட்டத்தில் ஏன்றால் இங்கே ஐரோப்பிய நாடுகளோ அல்லது அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீட்டை ஒருபோதும் இந்தியா விரும்பவில்லை அவை அந்த வகையிலே இது எந்த தரப்பு இதில் வெல்ல வேண்டும் என்பதில் நிச்சயமாக இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு அரச எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை நாங்கள் கூற முடியாது இந்திய மத்திய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு கோடாபாய ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றனர் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது காணப்படுகின்றது அதாவது விடுதலை புலிகளின் போராட்டத்தை வலுங்கடிக்க செய்வதற்காக ஒரு காட்டி கொடுப்பில் நீங்கள் ஈடுபட்டதான ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாகவே கூறப்படுகின்றது இந்த காட்டி கொடுப்பு என்ற விடயத்திற்கு நீங்கள் கூறும் பதில் என்ன ஆமாம் ஒரு தவறான விடயம் அதாவது இந்த யுத்தத்தை உண்மையான காட்டி கொடுக்கல அதிலிருந்து வெளியேறினது உண்மையான விடயம் அதாவது யுத்தத்திலிருந்து ஒதுங்கினோம் அது இப்போ என்றால் இல்லாட்டி அங்கே யுத்தத்தை செய்கிறதுக்கு அவ்வளோ பேர் இல்லையா அங்கே இல்லை ஒரு தளபதி இல்லையா அங்கே தலைமை இருக்கு இல்லையா அது இந்த மட்டும் மட்டும்தான் ஒளியேறணுன்னு யுத்தத்தை காட்டி கொடுத்தாரு யுத்தத்தை முடித்தார் என்று சொல்கிறது ஒரு கையால் ஆகாதனம் தான் அது அப்போ நான் யுத்தத்திலேருந்து நீண்ட காலம் போரிட்டுனாங்க பல தாக்குதலை வென்றியம் பல களங்கள ஒன்றியம் விடுதலை புள்ளிகள் இராணுவ தளபதி இறந்தனால் இருந்து இந்த யுத்தத்தை ஒரு பேச்சுவார்த்தையினூடாக வெல்லலாம் என்று ஒரு முயற்சி எடுத்தோம் உறுதியாக இந்த ஸ்காண்டினேவிய நாடுகள் என்று நூறுவே போன்ற நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை இருக்கிற பொழுது அதனூடாக ஒரு அரசியல் தீர்வை இந்த கொண்டு வரணும் இந்த மக்களுக்கு இந்த உயிர்களை காப்பாற்றணும் என்று நாம் உட்பட்டோம் அதை அன்றைக்கு தலைவர் பிரபாரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை சரி அது பிடிக்கலை எனக்கு நான் வெளியேறி வந்தேன் இதை விட்டு போட்டு வேறொரு ஃப்ரெட்ஜினையும் எனக்கும் தலைவருக்கும் இருந்ததோ அல்லது தலைவரை நான் குற்றஞ்சாட்டினதோ சரி தலைவரும் வந்து எப்பயாவது கருணாமன் என்றால் காட்டி கொடுத்தவன் துறை என்று ஒரு கூட கூறலை இது இடையில் இருக்கிறார்கள் இதை புரிந்துள்ளதாக தான் இந்த இதுகளை பரப்பி சும்மா இதுகளை விஷமத்தனமான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்களே ஒளியே வர ஒன்றும் இல்லை இன்றையும் நாங்கள் மக்களை விட்டது போகலை இன்றைய இங்கே கட்சியை தொடங்கி இந்த போராளிகளுக்கு ஒரு புனர்வாழ்வு அளிக்க வைக்கணும் அப்போ இதை ஒரு சிறந்த முறையில் மேற்கொள்ளணுன்றதெல்லாம் இப்போ நாங்கள் கவனமாக இருக்கும் அப்போ அதுக்காக தான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம் அதுக்காக தான் அரசாங்கத்தை பயன்படுத்துகிறோம் ஆகவே இது காட்டிக் கொடுத்துன்றது ஒரு தவறான விடயமாக நான் பார்க்கின்றேன் தமிழர்களின் ஒரு முக்கிய கட்சியாக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளங்குகின்றது ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை இதற்கான காரணம் என்ன ஆமாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை இன்று காலகாலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்ற கட்சியாகத்தான் அது மாற்றமடைந்திருக்கின்றது என்றால் சம்பந்தனையாக ஒருவார் ஒவ்வொரு தீபாவளிக்கும் தீர்வை பெற்று தருவன் என்று இந்த தீபாவளிக்கு மாத்திரம்தான் அவர் கூறலை என்றால் தருவார் என்றால் அல்லது ஒவ்வொரு தீபாவளிக்கும் கூறுவார் அதே போல் தேவையற்ற பல விடயங்களில் மூக்க நுழைத்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி எல்லாம் பல விடயங்களை மேற்கொண்டு ஆனால் எதுவித விடயமும் தமிழ் மக்களுக்கு அவர்களால் நிறைவேறினதாக இல்லை கதைத்து கைது காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வழியே அங்கே இவர்களால் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அபிவிருத்தியும் இல்லை உரிமைகளை பெற்று தந்ததும் இல்லை உரிமைக்காக குரல் கொடுத்ததும் இல்லை ஆனால் அவர் காலத்தை கடத்துகின்ற கட்சியாகத்தான் இது மாற்றமடைந்திருக்கின்றது அவை இந்த முறை தேர்தலையும் முடிவெடுக்க முடியாமல் இன்று திணறி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் செல்வாக்கு என்பது வடக்கு கிழக்கிலே முற்றுமுழுதாக சரிந்திருக்கின்றது வடக்கு மாநிலம் சரிந்திருக்கு கிழக்கு மாநிலம் சரிந்திருக்கின்றது மக்கள் நின்று தூக்கி அறிந்திருக்கின்றார்கள் அவை அந்த கட்டத்தில் நிச்சயமாக இவர்கள் சஜித் புரமையாக்கோ அல்லது அகில தேச கட்சி வாக்களிக்க என்று கூறினால் இருக்கின்ற இருப்பை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலக்கு ஏற்படும் என்றால் இழந்த மாநிலத்தில் தங்கட நன்மையிலாக முடிவெடுப்பார்கள் என்று கடந்தவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில் சரத்வஞ்சக அவர்களுக்கு வாக்களிக்க கூறினார்கள் அதாவது இராணுவ தளபதியாக இருந்த யுத்தத்தை வழிநடத்திய சரத்வஞ்சக அவர்களுக்கு வாக்களியுங்கள் அதை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிந்தார்கள் தோல்வியடைந்தார்கள் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றியடைந்தார் அதே போன்ற தற்பொழுது பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இறுதி யுத்தத்தை முடித்து வைத்தவர் முள்ளி வாய்க்கால் படுகொலை இப்படி என்றெல்லாம் ஆகவே அன்று இராணுவ தளபதிக்கு நீங்கள் வாக்களிக்கலாமல் இருந்தால் ஏன் இன்று ஒரு பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஒருவருக்கு வாக்களிக்க முடியாது என்கின்ற கேள்வியை தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே இன்று அக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் பாரிய இனச்சுத்திகுரிப்பை படுகொலை செய்த அரசாங்கம்தான் அதாவது சஜித் புரம அவர்கள் தந்தையார் செய்த படுகொலைகளுக்கு கணக்கில்லை இந்த பல்கலைக்கழகத்தில் முன்னூற்றி பத்தொம்பது பேர் சத்திரகொண்டான் படுகொலை உடுமங்குள படுகொலை தோனி நாட்டமாடு படுகொலை மட்டக்களப்பிலேயே போன்று ஓட்டமாடி பாலத்திலே வட்டி வீசினார்கள் சத்திரகொன்னாலே குளி தோண்டி புதைத்தார்கள் இதெல்லாம் வந்து அன்றைய சஜித் புறஞ்சாவின் தந்தையார் புரேந்திரம் சேர்ந்த காலத்தில் அரங்கேறியவை அவை இவற்றையெல்லாம் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் ஏன்னா என்று சஜித் புரஞ்சா பொறுத்தவரை தமிழ் மக்களை புறந்தளி இருக்கின்றார் அனைத்து முஸ்லீம் தலைவர்களையும் தன்னுடன் வைத்திருக்கின்றார் அவை இன்று அவருடன் இருக்கின்ற அனைவரும் இனத்துவசம் பிடிச்ச முஸ்லீம் தலைவர்கள் ரிசார்ஜ் பதிவு இருக்கிறார் அங்கே ஹக்கீம் இருக்கின்றார் ஹக்கீம் அண்மையில் பார்த்தேன் நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சகராண்ட கூட்டாளிகளும் சகராண்டோட உருமாடி கொண்டிருக்கின்ற படமெல்லாம் தற்பொழுது வருது அப்போ இன்றைக்கு இவங்கெல்லாம் சஜித்தோட கூட்டி சேர்ந்திருக்கிறபடியாக இது தமிழ் மக்களுக்கு மிகவும் விரோதமான ஒரு சக்தியாக சஜித் புரோட சக்தி ஒன்று உருவாக போகுது இதை தடுக்கணும் அவை அந்த நோக்கத்துக்காக தான் என்று நாங்கள் கோட்டாபயர் ராஜபக்ஷ அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில விடயங்களை பாராட்டணும் சம்பந்தனையாக கூறியிருக்கின்றார் நிச்சயமாக கோட்டாவில் என்பது உறுதி ஏற்கனவே அவர் அறிக்கை விட்டுருக்கிறார் அவை இந்த ஊடகங்களில் வந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் கண்ணும் காணாத ஒரு நிலைப்பாட்டை பேணுவார்கள் தான் நான் எதிர்பார்க்கின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இணைத்து கொண்டு இந்த பயணத்தை தொடர்வதற்கு இணக்கம் தெரிவிப்பீர்களா எந்த ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் புறந்தள்ளுவதற்கு தயாரில்லை அது எதிராக இருந்தாலும் சரி ஆதரவாக இருந்தாலும் அது வெறுவம் அவை ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுதோ தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கும் உரிய மலையை காப்பாற்றுவதற்கும் உரிய அங்கீகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே இன்று மக்களால் தெரிவு செய்யப்படுகிற அனைத்து கட்சிகளும் உண்மையிலே வந்து கலந்து கொண்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய அவ வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய மக்களின் இன்றைய ஒரு முக்கியமான பிரச்சனை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனையாக காணப்படுகிறது பல வருட காலமாக இன்றும் போராடி வருகின்றார்கள் யுத்தம் நிறைவடைந்து பத்து வருடங்களும் கடந்துவிட்டது இந்த பிரச்சனைக்கான தீர்வுதான் இல்லை ஆமாம் இது வந்து உண்மையிலே ஒரு தூண்ட பொடுற ஊடகமாக நான் பார்க்குறேன் ஏனண்டா நான் அறிந்த அளவில் இங்கே முகாமும் இல்லை காணாபுணாக்களை வைத்திருக்கிறது அதில் ஒழித்து வைத்திருக்கிற சந்தர்ப்பம் இல்லை யுத்தத்தில் உண்மையாக நெற்றிவடைந்து செத்தவர்கள் அல்லது அந்த யுத்தத்தில் கைது செய்யப்பட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லை ஏன்னா நிறைய மக்கள் கண்ட சாட்சியில் இருக்கு ஏன்னா என்ன பொறுத்தவரையில் அந்த போராளிகள் அனைவரும் உண்மையிலே மரநுதி விட்டார்கள் நான் கூறுவேன் என்ன என்னுடைய அண்ணனுக்கும் அதான் நிலம் போன வட்டியெல்லாம் இருக்கார் அவர் என்ன நாங்கள் உடல் முடகல் ஒன்று முடகு அப்போ இப்படி பல பிரச்சனை அப்போ இதில் ஒப்பிட்டு பார்க்க நாங்கள் இதை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதாவது வார அரசாங்கம் ஒரு திடமான பதில தமிழ் மக்களுக்கு வழங்கும் இது தமிழ் தேசிய கூட்டம் இப்போ ஒரு ஒரு பிறகு அந்த மக்களை கூட்டிக் கொண்டு அதிக காணாக போன ஒரு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இட்ட வரைக்கும் எந்த உறவுகளுக்கு அந்த மரண சடங்குகளை செய்ய முடியாது அந்த கடமையை செய்ய முடியாத பல பிரச்சின இருக்குது அப்போ அதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இதை பார்த்து அதை நாங்கள் நிவர்த்தி செய் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நான் என்றால் இது ஆமிலேயும் இருக்குது ஏன்னா நாங்கள் தாக்கல் நடந்தக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான பொழிகள் உடலங்களுக்கு எரிக்கப்பட்டது உண்மையான விடிய அந்த மக்களுக்கு எதிரியும் அதெல்லாம் இப்போ காணா போன பட்டியலில் இருந்து அவங்க எடுத்துட்டாங்க மன்னித்தண்டு சொல்லி அப்போ அதே மாதிரி இது அரசாங்கம் ஒரு சிறந்த பொறுப்பு கூறணும் யுத்தத்தில் உண்மையாக பாதிப்பு தான் எல்லா மக்களும் உழந்திருக்கேன் நாங்கள் இலக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு அதனால் அந்த யுத்தத்தை நான் முடிக்கணும்னு விரும்பினேன்டா இந்த இது வந்து வெல்லப்பட முடியாத யுத்தம் அப்போ அன் அட்டைனபுள் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வெல்லப்பட முடியாத இலக்கு அந்த இலக்கை நோக்கி போய் சண்டை குடித்திருந்த உண்டா என்னோட மடிந்து கொண்டே இருக்கும் அப்போ அதனால் தான் அதை ஒரு முடிவு கொண்டு வந்து இந்த நிலையை ஏற்படுத்திக்கும் ஆனால் உண்மையாக பாதிப்பு நான் சொல்லேன் எந்த வீட்டையும் பாதிப்பு எந்த சொந்தண்ணையும் வளர்ந்திருக்கேன் அதே மாதிரி எல்லாரையும் வளர்ந்துருக்கேன் நாங்கள் இல்லைன்னு இல்லை அப்போ இப்படி பல இழப்பு இந்த குடும்பது குடும்பத்து இழப்பு சரி என்ற துணவியாரர் இருந்தால் அவ சொந்த தம்பியும் வளர்ந்துருக்கும் அண்ணன்ன இப்படி தான் இழப்புகள் அப்போ இது எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு அப்போ இதை நாம் இன்னும் தூண்டி தூண்டி இருக்கிறதுல இது இதை எதுவும் வராது இந்த தாய்மார்க்குன்னு அன்பாக கட்டுக்கொள்கிறேன்னு ஏண்டா இந்த காணாமாக்கப்பட்டவர்ன்றது இல்லை ஒரு கண் துடைப்புக்காக இந்த இந்த நாடுகளில் வாழ்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே புலி அங்கே காய்ச்சி கலெக்ட் பண்ணுறதும் இப்படியான ஆகல் சரி இங்கே தமிழ் தேசிய கூட்டம் இப்போ இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற எல்லாம் நான் காணா போனா காணா போகிறார்கள் எல்லாம் முதலகனி வடிக்கிறார்கள் தான் அவங்க இருக்கிறாங்களோ ஒழிய மற்றபடி அங்கே இது இது வராது இந்த மக்கள் விழிப்படைந்து அரசியலுக்கு புதிய வார அரசாங்கம் திருடமான பதிலை கூறி இந்த மக்களை சாந்தப்படுத்தணுன்றதை நான் அன்பாக கேட்டுக்கொள்ளுன்